கிரிப்டோ சிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஏடிஏ அதாவது கர்டானோ பற்றின ஒரு அனலிஸ்ட் வந்து சொல்லிக்கிற ரிப்போர்ட் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கர்டானோ ட்ரேடர் அண்ட் அனலிஸ்ட் மைக்கேல் வேன் டி போப் என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, நார்மலாக நம்ம வந்து ஏடிஏ காயினை வந்து யூஎஸ்டிடியில் வாங்குறதுக்கும் பிட்காயினில் வாங்குறதுக்கும் எது வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக சொல்லிக்கிறாரு. ஓகேங்களா, அதை லென்த்தாக கொடுத்துக்கிறாரு, பட் ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, BTC அண்ட் வந்து USDT பேர் கம்பேர் பண்ணதில் USDT-யோட வர்ற பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிறத 1.38 கொடுத்துருக்குறாரு. அண்ட் இதுவே நம்ம BTC பேரில் வாங்கினோம் அப்படின்னா 1.85 ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. ஓகேங்களா, ஏன்னா இது வந்து அவரோட கருத்து தான், பட் ஒவ்வொருத்தருட்டையும் ஒரு கண்டென்ட்டை வந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஏன்னா கற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்து இதில் கிரிப்டோவில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இவர் சொல்லியிருக்கிற இந்த பேர் விஷயத்தில் வந்து நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத இவர் சொல்கிறத வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, பிட்காயின் பற்றினா ஒரு பாசிட்டிவ் வேவ்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறாரு மைக்ரோ ஸ்ட்ராட்டஜியோட சிஇஓ மைக்கேல் சாய்லர் அப்படிங்கிறவர். இவர் வந்து அவர் பண்ணியிருந்த ட்விட்டில் வந்து பிட்காயின் இஸ் டிஜிட்டல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கொடுத்துருந்தார். பிட்காயின் அப்படிங்கிறது ஒரு டிஜிட்டல் சொத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங். ஆக்சுவலாக வந்து அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிற கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயினுக்கு வந்து எப்பவும் வேல்யூ இருக்குது, இது வந்து ஒரு சொத்து தான் அப்படிங்கிற மாதிரி லாஜிக்கில் அவர் கொடுத்துருக்கிறாரு. அண்ட் அனதர் ஒன் என்ன அவரோட ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, பிட்காயின் மைனிங் அண்ட் வந்து பிட்காயின் பற்றின எஜுகேஷன் வந்து நிறைய பப்ளிக்ஸ்க்கு வந்து அதை மக்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இது வந்து ஒரு முக்கியமான நியூஸ், இதை ஃபுல்லாக கேளுங்க. அதாவது ஒரு கிரிப்டோ பையர் அதுக்கு, ஓகேங்களா, அதாவது ஒரு மிகப்பெரிய கிரிப்டோ புள்ளி என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, இந்த ரெண்டு காயின் வந்து சொல்லியிருக்கிறாரு, ஆல்ஃபா அண்ட் வந்து ரூக். ஓகேங்களா, இந்த ரெண்டு காயினையும் நம்ம பை பண்ணோம் அப்படின்னா, அதாவது பை டியர்ஸ் அப்படின்னா என்னென்ன, ரொம்ப கீழே இருக்கும்போது வாங்கினோம் அப்படின்னா அது பெரிய அளவில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் அவரும் வந்து அதில் பல கோடி ரூபாய் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத சில நேரத்தில் மில்லியனர்ஸே வந்து அவங்க வாங்கி வச்ச காயினோட இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி கூட ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஓகேங்களா, ஸோ அதனால் நம்ம ஃபுல்லாக நம்ம வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த காயின் பற்றின அனாலிசிஸ் அவர் சொன்னது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறத பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஆல்ஃபா அப்படின்ட்டுருக்கிற காயின், ஓகேங்களா, அதாவது ஆல்ஃபா ஃபைனான்ஸ் அப்படிங்கிற காயின், இந்த காயின் எடுத்து அனலைஸ் பண்ணதில் இந்த காயினோட கரண்ட் ப்ரைஸ் வந்து ஒரு 42 to 45 ரூபா ரேஞ்சில் போயிட்டுருக்கு. அண்ட் ஆல் டைம் ஹை அப்படிங்கிறது 214 ரூபா போயிருக்கு. ஓகேங்களா, 4 மந்த்ஸுக்கு முன்னாடி தான். ஆல் டைம் லோ வந்து 7 மாதத்துக்கு முன்னாடி போயிருக்கு, 1 ரூபாய் 88 பைசாக்கு. ஓகேங்களா, இதனோட ஆல்ஃபா ஃபைனான்ஸோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ROI அப்படின்னு சொல்லுவோம், 659% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. 7 மாதத்தில் இப்போது 1 ரூபாய் 2 ரூபாய்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 7 மாதத்துக்கு முன்னாடி 2 ரூபாய் இருந்திருக்கு அப்படின்னா இப்போ 42 ரூபாய் இருந்திருக்கு அப்படின்னாவே அது வந்து பயங்கரமான ப்ராஃபிட் தான். ஓகேங்களா, அதை ஏற்றுக்கலாம். ஆனால் ஆல் டைம் ஹை அப்படிங்கிறது 214 ரூபா வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறப்ப அவர் வந்து இன்னும் அதிகமாக போகலாம் அப்படிங்கிற தாட்டில் அவர் இதை வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கும் நானும் சொல்கிறேன், இது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பட் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது கேரண்டீடாக சொல்ல முடியாது. ஓகேங்களா, அடுத்து அவர் சொல்லியிருந்த காயின் வந்து ரூக் அப்படிங்கிற காயின். இதையும் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்ததில் இதனோட ஆல் டைம் லோ வந்து 3700 ரூபா வரைக்கும் போயிருக்கு, ஆல் டைம் ஹை அப்படிங்கிறது 60000 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இந்த ரெண்டு காயினுமே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், 80% லாஸில் இருக்குது. ஓகேங்களா, ஆனால் இதுக்கும் அதே மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் பெருசாக எதுவும் இல்லை, 4 மாதம் 7 மாதம். ஓகேங்களா, அதே மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. ஆனால் இதனோட கரண்ட் ப்ரைஸ் வந்து இப்போ 10000 ரூபா ரேஞ்சில் போயிட்டுருக்கு. அப்படிங்கிறப்ப 4 மாதத்துக்கு முன்னாடி தான் ஆல் டைம் ஹை போயிட்டு வந்திருக்குது, ஆல் டைம் லோ அப்படிங்கிறது 7 மாதத்துக்கு முன்னாடி, பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அதனால் இது 60000 ரூபாய்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னாலும் இப்போ 10000 ரூபா இருக்கிறது அட்லீஸ்ட் 20000 ரூபா போகிறதுக்காவது வாய்ப்பு இருக்குது 1 இயரில். ஓகேங்களா, 1 இயருங்கிறது மேக்ஸிமம் டார்கெட்டாக கூட இருக்கலாம், இதுவும் கூட என்னோடய ப்ரெடிக்ஷன் தான். ஓகேங்களா, அவர் வந்து எக்ஸ்பர்ட் பட் நாம் அந்தளவுக்கு கிடையாது, பட் அவர் சொல்கிறதுல உண்மை ஓரளவுக்கு இருக்குது. ஓகே, எந்த எக்ஸ்பர்ட் சொன்னாலும் யார் சொன்னாலும் பணம்ங்கிறது நம்மளோட பணம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் அனலைஸ் பண்ணிக்கலாம். அவர் சொல்கிற கருத்தை நல்லா கவனிங்க. பிளட் பை அதாவது ரொம்ப தர ரேட்டுக்கு போகும்போது வாங்கினீங்க அப்படின்னா இது பெரிய ப்ராஃபிட் தரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த டாபிக் பற்றி கொஞ்சம் அதிகமாக பேசிட்டோம், மற்ற கண்டென்ட்டை கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லிடுறேன். அதாவது BTC வந்து இப்போ பிட்காயினோட வேல்யூ வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறதா
கிரிப்டோ இன்வெஸ்டர் அண்ட் அனலிஸ்ட் வந்து பிளான் பி வந்து சொல்லிக்கிறாரு. என்ன அப்படின்னா 288,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு கிரிப்டோ அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் ஒரு தடை செய்யப்பட்ட விஷயம் அப்படிங்கிற மாதிரியே வந்து முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க, ஓகேங்களா, ஒரு மசோதாவில் கொடுத்துருந்தாங்க. பட் அதையை இப்போ ரீஎவாலுவேட் பண்ணுறப்போ தான் ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ், ஓகேங்களா. என்னென்னா நம்ம வந்து இன்னும் ஸ்டாண்டர்ட் ஆகாமையே தான் இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் ஆறுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு தகவல், ஓகேங்களா. ஒரு போகிறப்போக்கில் ஒரு தகவலை சொல்லிவிட்டு அடுத்த நியூஸுக்கு போயிடுறேன். இப்போது எல்லாத்தோட அனலிஸ்டோட மைண்ட் செட்லேயும் ஒரு டெத் கிராஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க, ஓகேங்களா. கருத்தை மட்டும்தான் சொல்கிறேன், இது நடக்கும்னு சொல்ல, அதையும் முதல்ல சொல்லிடுறேன். டெத் கிராஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டெய்லி சேட் பார்க்கும்போது மோஸ்ட்லி இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த டெத் கிராஸுக்கு அப்புறம் பெரிய அளவில் பம்பிங் இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் இப்போ சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து உண்மையோ பொய்யோ எதுக்கும் நீங்கள் அலர்ட் ஆகிக்குங்க. அதுக்காக வந்து பேனிக் செல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிக்கு எதை அர்த்தமாக நினச்சிக்காதீங்க. இது வந்து இறங்கும் போது பை பண்ணுறதுக்கு தயாராக இருங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஒரு விஷயத்தை நம்மளால் நெகட்டிவாகவும் சொல்ல முடியும், பாசிட்டிவாகவும் சொல்ல முடியும், ஓகேங்களா. நாம் நஷ்டமாகும் அப்படிங்கிறத விட நம்ம இன்னும் லாபம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த டாப் கெய்னர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு காயின் சொல்லி ஒரு 150% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, இல்லையே இன்றைக்கி 20% தானே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க, ஓகேங்களா. இதில் அனலைஸ் பண்ணுற டேட்டா எல்லாமே வந்து ஃபெமிலியரான காயின் மார்க்கெட் கேப் அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து எடுக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க, அவ்வளோ பெரிய நெட்வொர்க் அவ்வளோ பெரிய வெப்சைட் வந்து தப்பாக கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அதுக்கு உண்டான விளக்கம் என்னங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. எப்படி இதை வந்து அலைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. விச் கிரிப்டோ காயின்ஸ் அண்ட் டோக்கன்ஸ் வித் வால்யூம் 24 hours, அதாவது 24 hours 50,000 dollars மேலே குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆனது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆனது பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து 24 hours அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குறாங்க. அவங்க ஏன் இப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயம், ஏன்னா எக்ஸ்சேஞ்சுக்கு எக்ஸ்சேஞ்சு வந்து ரேட் டிஃப்ரெண்ட் இருக்கும், அது உலகத்துக்கே தெரியும், ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து அந்த கம்பெனி அந்த ஒரு நெட்ஒர்க்கோட ஒரு காயின் இருக்குன்னா அந்த காயினோட டோட்டல் வேல்யூம்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ அதனோட பேசிக்ஸில் அண்ட் அதனோட ப்ராஃபிட் பேசிஸில் எல்லாமே டோட்டலாக கால்குலேட் பண்ணி தான் ஒரு பர்சன்டேஜை உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ அவங்க கொடுக்கறது கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான், நம்ம அதையே புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு எத்தீரியம் மேக்ஸ் அப்படிங்கிற காயின் 215% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது சேஃப் எனர்ஜி அப்படிங்கிற காயின் 189% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது பால் ஸ்வாப் அப்படிங்கிற காயின் 149% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் ஒரு காமெடியான விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சர்ச்சை கிளப்புனதுனால எனக்கே ஏமாலேயே டவுட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து வேறு ஒரு வெப்சைட், அதாவது இந்த வெப்சைட்டை நான் பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த வெப்சைட்டும் கரெக்டு தான், இந்த வெப்சைட்டும் கரெக்டு தான், மக்கள் தான் குழப்பிட்டாங்க, ஓகேங்களா. அடுத்தது இன்றைக்கி அதிக அளவில் நஷ்டத்தை சந்தித்த காயின்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். டிஆர்சி மொபைலிட்டி அப்படிங்கிற காயின் 84% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஐபிஇஎக்ஸ் அப்படிங்கிற காயின் 55% டிக்ரீஸ் ஆயிருக்கு. பேர்ட் செயின் அப்படிங்கிற காயின் 52% டாப் லாசர்ஸில் இருக்கே இந்த காயினை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அதையும் மறுபடியும் நான் செக் பண்ண ஆரம்பித்தேன். அதில் இன்றைக்கி த கரண்ட் ப்ரைஸ் வந்து 2.94 rupees என்னமோ இருக்குது, ஓகேங்களா. ஆனால் இது ஆல் டைம் லோ அப்படிங்கிறது 2.64 rupees, ஆல் டைம் ஹை அப்படிங்கிறது 66 rupees போயிருக்கு. இதில் என்ன நடந்திருக்குதுங்கிறத கவனிங்க, வெறும் 6 days இந்த மாற்றங்கள் நடந்திருக்குது, ஓகேங்களா. இந்த காயினை வாங்கினவங்களோட நிலைமை என்ன, ஒரு 65 rupees எது வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களோட பணம் வந்து இப்போ எவ்வளவு இருக்கும், ஓகேங்களா. 65 rupees வாங்கினா இப்போ 2 or 3 rupees இருக்கும், ஓகேங்களா. அவங்களோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாக போயிருக்கும், ஓகேங்களா. இந்த இதுக்கு தான் வந்து நீங்கள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப அண்டர் வேல்யூடு காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கான காரணங்கள் இது தான். அதை தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அண்டர் வேல்யூடு காயின்ஸில் நல்ல காயின்ஸ் சிலது தான் இருக்குது, பல காயின்ஸ் வந்து ஒஸ்டான காயின்ஸும் இருக்குது, ஓகேங்களா. அடுத்ததான் மோஸ்ட் விசிட்டட் காயின்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட் காயின் வந்து சேஃப் ஸ்டார் அப்படிங்கிற காயின், அடுத்தது ஷிபாயினோ, அடுத்தது HODL. இந்த மூணு காயினுமே வந்து இன்றைக்கி அதிக அளவில் விசிட் பண்ண காயின்ஸ், ஒன்றா பையிங் நடந்திருக்கும் அல்லது செல்லிங் நடந்திருக்கும், இல்லைன்னா இதில் வந்து லிஸ்ட்டில் வராது. ஸோ இதில் ஏதோ நடந்திருக்கு. இந்த மாதிரி லிஸ்ட்டில் வரும்போது நீங்கள் எதுக்கும் எல்லா காயினுமே எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா. அப்போ தான் நம்ம நிறைய கற்றுக்க முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலோட சில்வர் மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கிற பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம்.
ஃபஸ்ட்டு உங்களோட கிரிப்டோ சம்மந்தமான சந்தேகங்களை வந்து நீங்கள் உடனுக்குடன் சால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு வந்து வாய்ஸ் சேட்டு மூலமாக உங்களுக்கு வந்து எல்லாமே ரிப்ளை பண்ணுவேன். உங்களோட சந்தேகங்களை வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக எங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வீக்லி ட்வைஸ் வந்து உங்களுக்கு உங்களோட டிஸ்கஸ் பண்ணுவேன் சில்வர் மெம்பர்ஸ் கூட, ஓகேங்களா? ஸோ சில்வர் மெம்பர்ஷிப்க்கு ₹59, இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் வந்து நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கம்யூனிட்டி டேபில் போய் பாருங்கள். அதில் வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அதில் வந்து நீங்கள் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களை வந்து நான் அந்த மெம்பர் குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன். நம்ம நியூஸ் வந்து அப்டேட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சில்வர் மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால சிக்னல்ஸ் தனியாக ஸ்பெஷலாக வந்து எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது. எல்லாத்துக்கும் ஃப்ரீ தான் அது, ஓகேங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே டெலகிராம் குரூப்பில் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கங்க. எல்லாத்துக்குமே அது வந்து ஃப்ரீ தான். இதுக்கும் பேமெண்ட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நெக்ஸ்ட், இன்னைக்கு ட்ரெண்டிங் சர்ச்சில் ஷான்ஷு இனோ அண்ட் பான் ராக்கெட் அண்ட் கோட்டி இந்த மூணு காயின்ஸ் இருக்குது. இந்த ஷான்ஷு இனோ அண்ட் வந்து பான் ராக்கெட் ரெகுலராகவே ட்ரெண்டிங் சர்ச்சில் இருக்குது. ஸோ அந்த காயினை பற்றி நீங்களும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஒரு நல்ல காயினாக கூட இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைனா, ஸோ அதை கூட நீங்கள் பை பண்ணலாம். ஏன்னா அடிக்கடி வந்து ட்ரெண்டிங்கில் நிற்கிது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு அதிர்ச்சியான செய்தி தான், இதை ஃபுல்லாக கேளுங்க, ஓகேங்களா? அதாவது தாய்லாந்து செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஃப்ரைடே கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, மீம் காயின்க்கு அண்ட் ஃபேன் டோக்கன்ஸ் அண்ட் நான் ஃபங்கபிள் டோக்கன்ஸ் NFTs, ஓகேங்களா? இந்த மூணுக்கும் வந்து அவங்க தடை விதிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா? உங்களுக்கு ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, மீம் டோக்கன்ஸ்னு நீங்கள் டோஜ் காயின் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா, சிப் காயின் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க நாட்டில் தடை போட்டுட்டாங்க, ஓகேங்களா? இதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னா, இதில் வந்து சில ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. மீம் டோக்கன்ஸுங்கிறது மோஸ்ட்லி பேக்ரவுண்டு அதிகமாக இல்லாத காயின்ஸ், ஃபேன் டோக்கன்ஸும் இதே மாதிரி தான், ஓகேங்களா? ஸோ அவங்க அப்படி நினைக்கிறாங்க, அதனால் அந்த மூணு வெரைட்டிஸ்க்கும் தடை போட்டிருக்கிறாங்க, ஓகேங்களா? மீம் டோக்கன்ஸ் அண்ட் வந்து ஃபேன் டோக்கன்ஸ் அண்ட் தென் NFTs, ஓகேங்களா? இந்த மூணுக்குமே வந்து அவங்க தடை போட்டுருக்கிறதா சொல்கிறாங்க ஃப்ரைடேலேருந்து, ஓகேங்களா? இது வந்து எந்த அளவுக்கு அடுத்தது ஏதோ ரீஅப்பீல் பண்ணுவாங்களா என்ன அப்படிங்கிறது தெரில, பட் இது தான் தடை அப்படிங்கிறது. நிறைய பேர் வந்து குழப்பத்தில், நம்ம ஊருக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்குனே பல பேர் இருக்காங்க. அவங்க வந்து டோஜ் காயினை தடை பண்ணிட்டாங்களாமான்ட்டு நிறைய பேர் எனக்கு இன்றைக்கி மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற மேட்டர் இது தான், தாய்லாந்துக்காரங்க தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக்காக டோஜ் காயின்னு சொல்ல, சில டோக்கன்ஸ், மீம் டோக்கன்ஸ், ஃபேன் டோக்கன்ஸ் அப்படிங்கிறத தான் NFTsன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஃபுல்லாக அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வரலை, ஓகேங்களா? அதையும் தெரிஞ்சுக்குங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் தாமு.